நமக்கு தீங்கு செய்த ஒருத்தரை எந்த விதத்தில் தண்டித்தல் நல்லது அப்படின்றத உலக சமயங்களில் பொதுமறையாகி நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளங்கும் ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் ஒன்றின் மூலம் நாம் பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கையில பலவேறு சமயங்கள்ல சில நபர்கள் நம்மளுக்கு தீமைகளையும் தீங்குகளையும் செஞ்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள்ல நம்ம அவங்கள தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க மேல கோவப்படுறதோ அல்லது திட்டுறதையோ அல்லது பழிக்கு பழி ஒரு செயல் செய்யறதையோ தண்டனையா கொடுத்துருப்போம். ஆனா அந்த செயல் நம்மளையும் அந்த நேரத்துல உணர்ச்சி ரீதியாக பாதிச்சிருக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். தனக்கு தீங்கு செய்த ஒருத்தரை எந்த விதத்தில் தண்டித்தல் சிறந்தது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நபருக்கா நாம் தீமையை செய்தோம் அப்படின்னு அவரே வெக்கப்பட்டு தலைகுனிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்றத இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற குறள் மூலமாக நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்கிறார்.